வணக்கம், நான் உங்கள் ரகுராம் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோடெக் 2022 சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவடைஞ்சிருக்கு. இது நாலு நாள் ஈவெண்ட்டு, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த ஈவெண்ட்டு வந்து இப்போ நடக்குது கோயம்புத்தூரில். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எனர்ஜி ப்ராக்டிஷ்னர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஒரு பெவிலியன் வச்சுருக்கோம். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அது போக நீங்கள் வந்து ஒரு சோலார் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30 காம்பனண்ட் இணைஞ்சிருக்குங்க. இந்த 30 காம்பனண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ இந்த 30 காம்பனண்ட்டில் செலெக்ஷன் பண்ணுறதுல தான் வந்து இது மிகப்பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி ஒரு 1000 கம்பெனி இருக்குன்னா இதில் எந்த கம்பெனி வந்து ஒரு துல்லியமாக இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் செலக்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களோ, அதுவும் அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஓரியன்டேஷன்ஸ்லாம் வச்சு ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு அவங்க இரேடியேஷன் பிரகார அந்த யூனிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு பார்த்திங்கன்னா தம்ரூலில் ஒரு 4 யூனிட்லேருந்து 5 யூனிட் கிடைக்கும். ஸோ அந்த 4 to 5 யூனிட் கிடைக்கிற அந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டம் இன்டெகிரேட்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அமையும். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்வெர்ட்டர், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் பாக்ஸஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிசி சைடில் ஒரு ப்ரொடெக்ஷன் பாக்ஸ் வைக்கிறோம், ஒரு ஏசி சைடில் ப்ரொடெக்ஷன் பாக்ஸ் வைக்கிறோம், இன் பிட்வீன் இன்வெர்ட்டரில். ஸோ இந்த பாக்ஸ் டிசைன் பண்ணுறதுலையும் நிறைய சேலஞ்சிங் ஃபேக்டர் தான். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீசஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேடாக வந்து இந்த பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்துட்டு ரொம்ப துல்லியமாக அவங்க வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் தி ரொம்ப யூனிக் டிசைனாக பண்ணி அவங்க வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து நிறைய மெகாவாட்லேருந்து கிலோவாட் வரைக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குங்க. நம்ம நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைடு ரிசர்ச் சென்டர்ஸ் வந்துட்டு ஒரு 7 அப்ளைடு ரிசர்ச் சென்டர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். எங்களோட ஃபஸ்ட்டு ரிசர்ச் சென்டர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பாரதி ராஜா அவங்களோட பாக்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ்டு பாக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த பாக்ஸோட டைப் என்ன, உள்ளே செலக்ட் பண்ணுற எம்சிபி ஆகட்டும், எஸ்பிடி ஆகட்டும், அந்த ரிலே ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துட்டு சிஸ்டம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா அது தின் ஃபிலிம் பேனலாக இருக்கலாம், பிஏபிவி பேனலாக இருக்கலாம், பாலிகிறிஸ்டலாக இருக்கலாம், மோனோகிறிஸ்டலாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேனலாக இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸிங் அந்த ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபெயிலியரிங் டிவைஸாக இருக்கும். எந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கேஸை எடுத்தாலுமே அந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்தில் ஜீசஸ் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக வந்து பண்ணி கஸ்டமர்ஸோட ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப ஆஸ்தட்டிக் லுக்கில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க கூட வந்து ஒரு லாங் ரன் அசோசியேஷன் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்லையுமே நாங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறோம். அதே மாதிரி நாங்கள் எங்களோட அசோசியேஷன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எனர்ஜி ப்ராக்டிஸஸ் அசோசியேஷனில் வி ஆர் வெல்கமிங் ஜீசஸ் அசோசியேஷனில் வரணும். இங்கேயும் வந்துட்டு 50 மேலே கம்பெனிஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பாக்ஸஸும் ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி எஜுகேட்டிவ் பண்ணணும். எந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு சேஃப்டி கான்சியஸாக நம்ம பார்க்க வேண்டியது, வெறும் ஒரு பாக்ஸஸை நம்ம வந்து நினைக்க முடியாது. ஸோ எல்லா காம்பனண்ட்லேயுமே வந்து எஜுகேஷன் வந்துட்டு எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெபினார்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி எஜுகேட் பண்ணணும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். ஸோ இது வாய்ப்பு கொடுத்த எங்களோட அசோசியேஷன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் எனர்ஜி ப்ராக்டிஷனர்ஸ் அசோசியேஷனுக்கும் எலக்ட்ரோடெக் கொடிஷியா 2020 ஒரு மிக சிறப்பாக வந்துட்டு அமைச்சு கொடுத்த அவங்களுக்குமே ஸோ நாங்கள் வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் ஜீசஸ் டீம். ஸோ தே ஆர் டூயிங் வெரி எக்ஸலண்ட் ஜாப். ஸோ I congratulate them and thanks for giving such a wonderful opportunity. Thank you.